சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பதிவுகளில் முதல் இரண்டு வீடியோ பதிவுகள் விற்பனைக்கான வீடியோ பதிவுகள்ங்க வீடியோ பதிவை முழுமையாக கேட்டிங்கன்னா நாட்டு மாடு வாங்கணும் வளர்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை எங்களுடைய அனுபவங்களின் அடிப்படையில் எங்களுக்கு தெரிந்த வரைக்குமான விளக்கங்களை நாங்கள் அதில் கொடுத்துருக்குறோங்க அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு வாங்கணும் இல்லை வைத்திருப்பவங்களுக்கு ஒரு தேவையான ஒரு அடிப்படை விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கொள்றதுக்கு ஒரு வீ இந்த வீடியோ பதிவு ஒரு உறுதுணையாக இருக்குங்க எங்களோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க இந்த வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மாதங்களான பல் போடாத காங்கேயம் பெருங்கூட்டு காராம்பசு கிடாரி கன்றுங்க மறை எதுவும் இல்லைங்க சுத்த காராம்பசுங்க அதாவது வெள்ளை புள்ளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த இடத்துலையும் இந்த கிடாரிக்கு கிடையாதுங்க இரட்டை திமிழ் அமைப்பு உள்ளதுங்க லக்ஷ்மி சுழி தாமணி சுழியும் உள்ளதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழிகள் எதுவும் இல்லை நல்ல சுழிகள் அதோட ஸ்தானத்துலையும் இருக்குதுங்க இது வந்து மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டு நாற்பத்தைந்து நாட்கள் ஆகுதுங்க நம்ம வந்து இது காராம்பசு காலைக்கு வந்து சேர்க்கப்பட்டிருந்தால் கூட நம்ம வந்து இதுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காராம்பசு கிடாரிக்கு காராம்பசு காளையே இணை கூட அதுக்கு வந்து மயிலை கன்று பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால நம்ம வியாபார ரீதியில் சொல்றதுனால ஒரு காராம்பசு கிடாரிக்கு இதற்கு வந்து அவங்க சேர்த்துனது காராம்பசு காலை தானுங்க ஆனால் இருந்தாலும் நம்ம மயிலை காலை அப்படின்னு ஏன் அறிவுறுத்தி சொல்கிறோம் அப்படின்னோம்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் பொதுவாக நம்ம வந்து மாடுகளுக்கு நம்ம மயிலைக்காலை இணை சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து அது வந்து மயிலை மயிலைக்கன்றாகவும் பிறக்கலாம் இல்லை இதாகவும் பிறக்கலாம் அப்பாவோட இதாகவும் பிறக்கலாம் இல்லை அதோட ஜீனில் இருந்தும் பிறக்கலாமங்க அதற்காகத்தான் நம்ம வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் மயிலை மயிலைக்காலை அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க இதற்கு மயிலை காராம்பசு காலை சேர்க்கப்பட்டு நாற்பத்தைந்து நாட்கள் ஆகுதுங்க கால்நடை மருத்துவரை வர சொல்லியிருக்கிறோம் இதுக்கு இன்றைக்கி வந்து சென்னை உறுதிப்படுத்திக்கிட்டு தேவைப்படும் நண்பர்களுக்கு அது செனையாக செனை இல்லையாங்கிற விளக்கத்தையும் நம்ம வந்து கொடுக்குறோங்க காராம்பசு வேணும் பல்லு போடாத பெருங்கூட்டில் ஜெட் பிளாக்கில் இருக்கக்கூடிய கிடாரி வேணும்னு விருப்பப்படுறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது மூணாம் மீத்து காரி மாடு நான்கு மாதம் சினை உறுதி செய்யப்பட்டுள்ளது மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இதனுடைய கன்று வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இத்து கன்று வந்து பார்த்தீங்கன்னா சலங்கை மறை காராம்பசு கிடாரி கன்றுங்க இதே வீடியோ பதிவில் பின்னாடி வந்து வருங்க சலங்கை மறை காராம்பசு கிடாரி கன்றோட இரண்டாம் மீது கன்றோட விற்பனைக்கு இருக்குதுங்க மாடு கன்று இரண்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மாடு மட்டும் உங்களுக்கு தனியாக வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க கிடாரி கன்று மட்டும் தனியாக வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க மாடு கன்று இரண்டையும் சேர்த்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் விற்பனை விலையாக நம்ம சொல்கிறோங்க மாடு மூன்றாம் வீட்டுங்க நான்கு மாதம் சினை உறுதி செய்யப்பட்டுள்ளது கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அனைத்தும் கறக்கலாம் கால் அணைக்காமலும் கறக்கலாமுங்க பெண்களும் பால் கறக்கலாமுங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தே தெளிவுபெற்றுக்கலாமங்க இந்த மாடு மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளதுங்க கன்று இனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்கணுங்க மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க மூன்றாம் மீத்து காரி மாடு நான்கு மாதம் சினை நிறைவு காரி மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைத்தும் கால் அணைக்காமலும் பால் கறக்கலாமுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காராம்பசு கிடாரி கன்றோட சலங்கை மறை காராம்பசு கிடாரி கன்றோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கன்றுக்கான வயது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மாதங்கள் ஆகுதுங்க மாடு கன்று இரண்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மாடு மட்டும் தேவைப்படும் நண்பர்கள் முப்பத்தி ஐயாயிரம்ங்க கன்று மட்டும் தேவைப்படும் நண்பர்கள் பதினான்காயிரம் ரூபாய்ங்க இந்த கன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாடையினுடைய கீழ் பகுதியில் ஒரு நான்கைந்து வெள்ளை புள்ளிகளும் பின்னாடி வந்து மடியில் உள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளை புள்ளிகளும் இருக்குதுங்க அதனால தான் சலங்கை மறை காராம்பசு கிடாரி கன்றுன்னு சொல்கிறாங்க காம்புகள் கருப்பு காது உள்மடல் கருப்பு நாக்கு கருப்பாக இருக்குங்க மேல் நாக்கு கருப்பாக இருக்கும்ங்க இது இரண்டாம் வயத்து இந்த மாட்டினுடைய இரண்டாம் வைத்து கன்றுங்க கன்றுனுடைய வயது எட்டு மாதம் ஆகுதுங்க நீங்கள் மாடு கன்று இரண்டையுமே எடுத்து ஒரு கன்று நம்ம வளர்த்திக்கலாம் மாடும் சனியாக இருக்குது அப்படி ஜோடியாக வாங்கிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக தேர்வு செய்து வாங்கிக்கலாமங்க இரண்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இரண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைத்தும் கால் அணைக்காமலும் பால் கறக்கலாமுங்க ஒரு நாளினுடைய பால் அளவு கன்றுக்கு போக முறையாக அடர்த்தியனம் கொடுக்கும் பட்சத்தில் மூன்றிலிருந்து நான்கு லிட்டர் கறவை திறனை நம்ம இந்த மாடு கன்றுலேருந்து எதிர்பார்க்கலாம்ங்க ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காங்கேயம்ல ஒரு செவலை மாடு இரண்டு லட்சம் ஒரு விற்பனை விலையாக நம்ம வந்து ஆதார விலையாக நம்ம வந்து ஒரு நண்பர் சொல்லியிருந்தாங்க அவருடைய மாட்டை நம்ம அவங்க வீட்டில இருந்து விற்பனை பதிவாக எடுத்து பதிவேற்றம் செஞ்சிருந்தோம்ங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் விற்பனைக்கான பதிவாக நம்ம வந்து போட்டிருந்தோம் விற்பனையும் ஆயிருந்ததுங்க சந்தனப்பிள்ளை மாடு அப்படின்னு நம்ம விற்பனை பதிவாக போட்டிருந்தோம் இதை வாங்கி போன நண்பர் அவங்களுக்கு பால்னுடைய தேவை ரொம்ப அதிகம் பால் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வேறொரு மாடு மாற்றிட்டு இந்த மாடை வந்து இன்னொரு நண்பருக்கு கொடுத்துட்டாங்க அது நம்ம அந்த நண்பர் நமக்கு தெரிந்தவர் அப்படிங்கிறதுனால இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்காக இல்லாமல் நம்ம வந்து சில விளக்கங்களையும் தெளிவுபடுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம்ங்க இப்போ நம்ம கால் அணைக்கிற முறையை வந்து இந்த வீடியோ பதிவில் பார்க்குறீங்க அதாவது நல்ல கறவை திறன் இருக்கிற காங்கை மாடுகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுதுங்க அது எல்லா மாடுகளும் அழகு லட்சணம் இரட்டை திமிழ் அதே மாதிரி பெருங்கூட்டு உடம்பாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைங்க மாட்டினுடைய கறவைக்கும் மாட்டினுடைய விலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க ஒரு லட்சம் ரூபாய் விலை கொடுத்து வாங்கக்கூடிய மாடுகளும் ஒரு லிட்டர் கறக்கிற மாடுகளும் இருக்குது வெறும் நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்து கறக்க வாங்கக்கூடிய மாடுகள் ஒரு வேலைக்கு ஒரு இரண்டு டு மூணு லிட்டர் கறவை இருக்கக்கூடிய மாடுகளும் இருக்குதுங்க அதனால் காங்கை மாடுகளை வாங்க நினைக்கக்கூடிய நண்பர்கள் அதனுடைய பாலினுடைய அளவை மட்டும் வைத்து அதனுடைய விலை நிர்ணயம் செய்யப்படுவது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் அடிப்படையாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க ஒவ்வொரு மாடும் அதனுடைய குணம் அதனுடைய வயது அதனுடைய பல் அது க அணைத்து கறக்கணுமா கால் அணைக்காமல் கறக்கணுமா காலை கன்றா கிடாரி கன்றா இறுதியாகத்தான் பாலோட அளவு எல்லாத்தையும் வச்சு தான் அதனுடைய விலை தீர்மானிக்கப்படுதுங்க பல் சேர்கிற வரைக்கும் கன்று பிறந்ததுலேருந்து ஒரு இரண்டு வருடங்கள் வரைக்கும் பல் வந்து அதனுடைய கீழ்தாடையில் எட்டு பால் பற்கள் இருக்குங்க அது வரைக்கும் அதை கிடாரின்னு நம்ம சொல்கிறோம் அதற்கப்புறம் இரண்டு பற்கள் விழுந்து முளைக்கும் முளைக்குங்க அப்போ வந்து அது ஒரு தலையீத்து ஒரு ஈத்து போட்டிருக்கலாம் அப்புறம் நான்கு பல் அடுத்த மூணாம் பல்லு நாலாம் பல்லு விழுந்து முளைக்கும் அப்புறம் ஐந்தாவது பல் ஆறாவது பல் விழுந்து முளைக்கும் ஏழாவது பல் எட்டாவது பல் விழுந்து முளைக்குங்க இந்த பற்கள் கீழே தாடையில் இருக்கக்கூடிய எட்டு பால் பற்களும் விழுந்து முழுமையாக சேரும் பொழுது அதனுடைய காங்கயம் இனத்தினுடைய வயது மூன்றரை வயதிலிருந்து நான்கரை வயதுகள் குள்ளாக பல் சேர்ந்துருங்க அதே மாதிரி அந்த க சூழ்நிலையில் சில மாடுகள் வந்து ஒரு ஈத்துலேருந்து மூன்று ஈத்துகள் வரைக்கும் ஈணிடுங்க பொதுவாக காங்கை மாடுகள் பதினெட்டு கன்றுகள் வந்து ஈனக்கூடிய திறன் அதுக்கிட்ட இருக்குதுங்க அதனுடைய ஆயுட்காலம் இருபதுலேருந்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் இருக்குதுங்க வருடம் தவறாமல் கன்று காங்கேயம் என மாடுகளும் இருக்க தான் செய்யுதுங்க கன்றுக்கு போக நான்கிலருந்து ஐந்து லிட்டர் கறக்கக்கூடிய காங்கை மாடுகளும் இருக்க தான் செய்யுதுங்க எல்லா மாடுகளும் பால் வர்க்க மாடுகளா அப்படி இல்லைங்க எல்லா மாடுகளும் பால் இல்லாத மாடுகளா அப்படியும் இல்லைங்க நம்ம தேர்வு செய்யக்கூடிய முறை அதற்கு இணை சேர்க்கக்கூடிய காலை எதுலேருந்து பிறந்தது எந்த மாட்டு பால்வர்க்கு இருந்து வந்த கன்றா அப்படிங்கிற முறைகளை எல்லாத்தையும் வைத்து தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து உருவாகுதுங்க இந்த வீடியோ பகுதியில் இருக்கிற செவலை மாடு காலை கன்றோடு இருக்குதுங்க இந்த மாட்டை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா முறையான அடர்த்தியுடன் முறையான பராமரிப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த மாடு ஒரு வேலைக்கு கன்றுக்கு போக நான்குலேருந்து நான்கரை லிட்டர் பால் கறக்குங்க இப்போ நம்ம வீட்டில் கறக்கிற வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோ முழுமையாக நம்ம சொல்கிற விளக்கத்தையும் கேட்டுட்டு நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இரண்டு முறை சிறப்பு விட்டு இரண்டு முறை கறக்கும் பொழுது இந்த மாட்டில் எவ்வளோ கறவை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோ பதிவிலையே தெரியுங்க அதனால நீங்கள் காங்கை மாடு ஆர்வலராக இருக்கலாம் அதனுடைய உடல் அமைப்பு அழகை மை மட்டும் வைத்து பார்த்து வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு என்ன தேவைங்கிறத முதல்ல தீர்மானிங்க நமக்கு நல்ல லட்சணமான மாடாக இருந்தால் போதும் பால்ங்கிறது இரண்டாம் பட்சமா அப்படின்னா அதற்கான தேர்வு முறையை தேர்வு செய்யுங்க இல்ல நமக்கு வந்து பால் தான் பிரதானம் அது வந்து ஈத்து பிரதானம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அதற்கான ஈத்து மாடுகளாக பார்த்து நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய மாடுகளாக தேர்வு செய்து வாங்குங்க நீங்க வந்து தலையீத்தா இருக்கணும் ரெண்டு பல்லா இருக்கணும் கிடாரி கண்ணா இருக்கணும் கால் அணிக்காம இருக்கணும் கண்ணுக்கு போக நான்கு லிட்டர் வரணும் குண்டாவை கீழே வச்சு பீச்சணும் விலையும் வந்து குறைவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆரம்பத்துல எதிர்பார்த்தோம் அப்படின்னும்னா அதில் வந்து நிறைய சிக்கல்கள் உருவாகுங்க ஏன்னா தலையீட்டு மாடுகள் கன்று ஈனியதுலேருந்து ஒரு பத்து நாட்கள் டு பதினைந்து நாட்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மடிக்கூச்சம் இருக்குங்க ஒரு வேளை இரண்டு வேலை கொஞ்சமாவது நகர்வுகள் இருக்கும் இதெல்லாம் அடிப்படை புரிதலுங்க ஒரு நாட்டு மாடு வாங்கணும் அப்படின்னா அந்த மாடுகள் கண்டிப்பாக தலையீத்து இரண்டாம் ஈத்துல சில சில நகர்வுகள் இருக்கத்தான் செய்யும் அந்த நகர்வுகளின் போது அது வந்து கால் அணைச்சி கிடக்கிற மாடாக தொந்தரவு இல்லை கால் அணைக்காத மாடாக இருந்துன்னா புதுசாக வாங்கி கறக்குறவங்க கொஞ்சம் பதட்டம் இல்லாம அதை வந்து பராமரிக்கணுங்கிற அடிப்படை விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க அதனால் நீங்க வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத முதல்ல தீர்மானம் செய்துட்டு மாடு வாங்குறத ஒரு அடிப்படையாக வைங்க நிறைய பேர் வந்து மூணாம் மீத்து நான்காம் மீத்துக்கு மேல போயிட்டு அது வயசான மாடு அப்படின்னு ஒரு அணுகுமுறையை வச்சிருக்கிறாங்க அது முற்றிலும் தவறுங்க காங்கேய மாடுகள் ஒரு பத்துல இருந்து பன்னிரெண்டு ஈத்துகள் வரைக்கும் நல்ல கரவைத் திறனோடு இருக்கக்கூடிய தன்மை அந்த மாடுகளுக்கு இருக்குதுங்க கீழ்த்தாடையில இருக்கக்கூடிய எட்டு பற்கள் சுத்தமாக இல்லைனா கூட அது வந்து கன்று இனக்கூடிய திறன் நாட்டு மாடுகளுக்கு இருக்குதுங்க அது காங்கை மாடுகள் இல்லைங்க எந்த நாட்டு மாடாக இருந்தாலும் கலப்பின மாடுகள் மாதிரி ஐந்து ஈத்து ஆறு ஈத்துல அதனுடைய முதுமை காட்டாம கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு ஈத்து வரைக்கும் கூட நல்ல திறனோட திறன் நல்ல கறவைத் திறனோடவும் நல்ல உடல் ஊக்கத்தோடும் இருக்கக்கூடிய திறன் கன்று இனக்கூடிய திறனும் வந்து நாட்டு மாடுகளுக்கு இருக்குத்தான் செய்யுதுங்க அதனால உங்களுடைய தேவை என்ன உங்களுக்கு பால் அவசியமா இல்ல அழகு கம்பீரியம் கம்பீரம் அவசியமா இல்ல இல்ல அதுலயே வந்து நிறங்கள் வந்து உங்களுக்கு அவசியமா அதாவது மயிலை காரி இல்ல செவலை காராம்பசு குறா இந்த மாதிரியான நிறங்கள் வந்து நீங்க வந்து விருப்பப்படுறீங்களா அப்படிங்கிறத தேர்வு பண்ணிட்டு அதனால வாய்ப்புகள் இருந்தா எங்க நீங்க வந்து மாடுகளை தேர்வு செய்றீங்களோ அங்க வந்து நேர்ல போய் பார்த்து அந்த மாட்டினுடைய குணங்கள் அதனுடைய கறவை திறன் சுளி அதுக்கு வந்து தீவன மேலாண்மை எப்படி கொடுக்குறாங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து பெற்று வாங்கறது தான் முறையான வியாபாரம்ங்க நம்ம யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இது எல்லாமே வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்குமான ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தளங்கள் மட்டுமே சமூக வலைதளங்கள் மட்டுமே நான் அதே மாரி நிறையா நண்பர்கள் வந்து வர்றதில்லைங்க நம்மளுடைய தகவலின் அடிப்படையில் நிறைய பேர் வாங்கிட்டும் போகிறாங்க நம்ம அவங்களுக்கு நம்ம என்ன தகவல் சொல்கிறோமோ அந்த தகவலை வந்து உறுதியாக இருக்கும்படி நம்ம வந்து தெளிவு தெளிவுப தெளிவுபடுத்தி தான் விற்பனைக்காக கொண்டு வர்றோங்க இப்போ இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஒரு சிறப்பு காலையில் நேரம் கண்ணை வந்து அடர் முறையாக கொடுத்துட்டு இந்த மாதிரியான திறன் வந்து எட்டு டு பத்து லிட்டர் இருக்கிற கறவைத்திறன் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய அடர் அளவு ஒரு வேலைக்கு மூணுலேருந்து நாலு கிலோ அளவுக்கு நம்ம கொடுக்கலாமுங்க ஏன்னா மாடு அந்தளவுக்கு பெருங்கூட்டு மாடு அந்த அளவுக்கு திறன் இருக்கும் பொழுது அதுல வந்து கால்சியம் வந்து அந்த மாடுகளுக்கு இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக குறையுங்க கால்சியம் டெஃபிஷியன்சி வருங்க அப்போ அடர்தியம் முறையாக கொடுக்கணும் அதில் எல்லா விஷயங்களும் கலந்துருக்கணும் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும்ங்க வெறும் இல்லை மொத்தமாக ஏதோ ஒரு தவிடு மூணு டு நாலு கிலோ கொடுத்தா அது அந்த அளவுக்கு கறந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு அது வந்து கரவைத்திறன் வந்து கறக்காதுங்க இப்போ நம்ம என்ன கொடுக்குறோன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அம்மா தீவனம் அப்படிங்கறத ஒன்று கொடுக்குறோன்ட்டு நம்ம எல்லாமே அளவீடு வந்து ஒரு லிட்டர் பெயிண்ட் டப்பாவை பிளாஸ்டிக் டப்பாவை நாம் வந்து அளவீடாக எடுத்துக்கிறோங்க அம்மா தீவனம் இரண்டு டப்பா தூரம் போட்டு இருக்கக்கூடிய தோரம் பொட்டு பாசிப்பரு பொட்டு இதெல்லாம் இருக்கக்கூடிய பொட்டு வந்து இரண்டு டப்பா அதே மாதிரி கற்காய் தவிடு இரண்டு டப்பா ஆறு டப்பா நம்ம சேர்ந்து கொடுக்கும் பொழுது அது வந்து ஒரு வேலைக்கு மூணு கிலோவாக ஆயிடுதுங்க கிழங்கு திப்பி மாவு இருந்தால் அதுவும் நம்ம வந்து ஒரு டப்பா வந்து ஒன்று அல்லது இரண்டு டப்பா கலந்து கொடுப்போமே எட்டு டப்பா அளவுக்கு கூட கொடுப்போம் ஏன்னா அது அந்த அளவுக்கு கறவை திறன் இருக்கக்கூடிய மாடு இப்போ நம்ம வந்து அளந்து ஊத்துறோம் பார்த்தீங்கன்னா க முதல் சிறப்பு நம்ம கறந்துட்டு வந்துருக்குறோம் கண்ணு ஊட்ட விட்டுட்டு வந்துருக்குறோம் இப்போ வந்து க பால் வந்து அளந்து ஊற்றிட்டு இருக்கிறோம்ங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் ஊற்றி வச்சு இப்போ இரண்டாவது லிட்டர் ஊற்றுறோம் மூணு லிட்டர் நம்ம வந்து அளந்து ஊற்றியும் மறுபடியும் நுறையோடு சேர்த்தி இருக்குங்க இது வந்து முதல் சிறப்பினுடைய இந்த மாட்டினுடைய பால் மீண்டும் இதே வீடியோவில் நான் கறந்ததுக்கப்புறம் மீண்டும் வந்து எங்கள் வீட்டில் இருக்க அப்பா வந்து அந்த மாட்டை அவங்களும் கரப்பாங்க அதுக்கான வீடியோ பதிவும் இதுலேயே வருங்க இப்போ நுரையை வந்து கழிச்சிட்டு பார்த்தோம்னா ஒரு மூணு லிட்டர் பால் இந்த முதல் சிறப்புலேயே கறந்துட்டோம் அடுத்த சிறப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றிலேருந்து ஒன்றே காலட்ரு பால் இந்த மாட்டில் திறனாக இருக்குதுங்க அது வந்து முறையான அடர் தீவனம் முறையான தீவன பராமரிப்பு இருக்கும் பட்சத்தில் ஒரு காங்கேயம் மாடு கண்டிப்பாக கன்று ஈனிய நாட்களிலிருந்து நல்ல பால் திரும்ப ஒரு பத்து நாட்கள் ஆன பிறகு அந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்று இனியதுலேருந்து ஒரு பத்து நாட்களுக்குள்ளாக அது வந்து கறவைத்திறன் வந்து மீண்டும் வந்து அதுக்கு திரும்புங்க அந்த திருமணத்திலிருந்து சென்னை பருவத்துக்கு காங்கேயம் மாடுகளாகட்டும் நாட்டியன மாடுகளாகட்டும் இருபத்தெட்டு இருந்து நாற்பது நாட்களுக்கு உள்ளாகவே சென்னை பருவத்துக்கு வந்துரும்ங்க நம்ம அந்த காலத்தில் உடனே சென்னைக்கு சேர்த்தணுங்கிற அவசியம் இல்லை தொண்ணூறு நாட்களுக்கு மேற்பட்ட நூற்றி இருபது நாட்களுக்கு உள் வரக்கூடிய சென்னை பருவத்தில் சென்னை சேர்த்துறது தான் இருக்குங்க முறையான சென்னை சேர்த்தும் பருவமாக இருக்குங்க ஏன்னா அந்த சமயத்தில் தான் கர்ப்பப்பை வந்து சீரான வளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குங்க நம்ம ஏற்கனவே வந்து இந்த மாடு ஒரு செலவு கறந்துட்டு வந்துட்டோம் இரண்டாவது செலவுக்கு நம்ம வந்து மீண்டும் கண் ஊட்டிகிட்டு இருக்குது கண்ணு ஊட்ட முடியல காம்புகள் மீண்டும் சிறப்பாகிடுச்சுங்க மீண்டும் அதை கறக்குறோம்ங்க ஏன்னா நம்ம அந்தளவுக்கு அடர்த்தியவனம் கொடுக்குறோம் அந்த அளவுக்கு காலையிலேயே வந்து அதுக்கு வந்து ஒரு மூன்று நாலு அடர் தீவனம் கொடுத்துட்றோம் வயிற்று நப்ப வச்சு தான் கறக்குறோம் அதனால் அது சிறப்பு அடக்குறதில்ல நல்ல கறவை திறனும் வந்து குறையிறது இல்லைங்க நம்ம இந்த மாதிரியான கறவைத் திறனை இருக்கிற மாடுகள் வந்து நம்மளுடைய நேரடி கண் பார்வையில் தினமும் முறையான பராமரிப்பில் கட்டாயமாக வச்சுக்கணுங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு நேரம் கறக்க முடியலன்னா கூட கன்று சரியா வந்து பாலை வந்து அதிகமாக ஊட்டிருச்சுன்னா அடுத்த நேரம் பால் ஊட்டாது பால் ஊட்டலன்னா மாடு கறவைக்கு நிற்கிறதுக்கு ஏன்னா மடி வந்து நாலு காம்பையும் கண்ணு ஊட்டினதுக்கப்புறம் பிடிச்சி கட்டிட்டு பால் கறக்கும் பொழுது தான் மடியில அந்த கூச்சம் இல்லாமல் மாடுகள் வந்து பாலுக்கு நிற்குங்க ஆனால் நம்ம வந்து முறையை கறக்கல அப்படின்னா மடி வீங்கிரும் மாடு பாலுக்கு நிற்காது கண்ணும் ஊட்டாது இந்த மாதிரியான நிறைய சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி வருங்க அதனால நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய காங்கை மாடுகளை தேர்வு செய்து வாங்கணும்னா நம்ம இரண்டு நேரம் கறக்கக்கூடிய சூழ்நிலையை கட்டாயமாக உருவாக்கி கொள்ள வேண்டும் அதுக்கு முறையான பராமரிப்பும் வேணுங்க இப்போ வந்து நான் கறந்ததுக்கப்புறம் வீட்டில் அப்பாவும் கறக்குறாங்க அதே மாதிரி கால் அணைச்சி கறக்குறாங்க இது கால் அணைக்காமலும் கறக்கலாம் நான் கன்று இனியும் முதல் ஒரு பத்து நாட்களுக்கு நம்ம எந்த மாடாக இருந்தாலும் ஒரு அணைச்சி இப்போ கறந்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா உட்காந்து கறக்கிறதுக்கு அதனுடைய குணநலங்களை தெரி தெளிவுபட்டுருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எப்போ பர்மனெண்ட்டாக வச்சுக்கிற மாதிரி இருந்தால் அணைக்காத மாடாக இருந்தால் அணைக்காமல் கூட கறந்துக்கலாமுங்க இப்போ ரெண்டாவது சிறப்பும் அவங்க வந்து கறக்குறாங்க அதனால காங்கை மாடுகளை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன தேவைக்காக வாங்குறீங்க அழகுக்காக வாங்குறீங்களா நிறத்துக்காக வாங்குறீங்களா பாலுக்காக வாங்குறீங்களா இல்லை கன்று குட்டிக்காக வாங்குறீங்களா இந்த தேர்வை இது பண்ணிட்டு எப்பெல்லாம் உங்களால் நேரில் பயணிக்க முடியும் அப்படிங்கிறதை உறுதிப்படுத்திட்டு அந்த மாதிரியும் போய் பார்த்து வாங்கலாமுங்க இல்லை நம்ம சொல்கிற தகவலின் அடிப்படையில் உங்களுக்கு நம்பிக்கை நூறு சதவீதம் ஏற்பட்டால் நீங்கள் நம்ம சொல்கிற தகவலின் அடிப்படையிலையும் மாடுகளை வாங்கி பயன்பெறலாமுங்க அதனால நாட்டு மாடுகளை வாங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சில அடிப்படை புரிதல்கள் இருக்கணும் நாட்டு மாடுகள் அப்படின்னா கொஞ்சமாவது குறும்பு செய்யத்தான் செய்யும் கொஞ்சமான நகர்வுகள் இருக்கும் நம்ம கால் அணைச்சி கறக்கிற மாடாக இருந்தாலும் நம்ம அந்த பால் கறக்கக்கூடிய ஆறு மாதத்திலிருந்து எட்டு மாத கா காலத்துக்குள்ளாக ஒரு நாள் ரெண்டு நாள் கூட ஏதாவது ஒரு நாள் ஒரு ஈ கடிக்குது கொசு கடிக்குதுன்னா கூட லைட்டாக ஒரு உத லைட்டாக உதைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க இதெல்லாம் அடிப்படையான ஒரு புரிதலுங்க அதே மாதிரி பால் கறக்கும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலை ஐந்து முப்பதுல இருந்து ஆறு முப்பதுக்குள்ள கறந்துறது நல்லதுங்க அதே மாதிரி மாலை வந்து பாத்தீங்கன்னா ஐந்து முப்பதுக்கு முன்னாடி கறக்கிறது தான் வந்து சிறப்புங்க ஏன்னா கொசு ஈக்கல் வந்து அதிகமா வந்துருச்சுன்னா மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பா நகர்வுகளை கண்டிப்பா ஏற்படுத்துங்க மாடு எங்கேயும் எங்கே நகர்ந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால எப்பவுமே அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி பால் கறந்துட்டோம் அதே மாதிரி மாலை நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இருட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பால் கறந்து அதை பழக்கிட்டோம் அப்படின்னும்னா அதுவும் இரண்டு வேலை பால் கறக்கிறதுக்கு முன்னாடி முறையான அடர்த்தியானம் கொடுத்து கறக்கும் பட்சத்தில் எந்த மாடாக இருந்தாலும் கர பாலோட பால் அடக்கிறதும் அடக்காது மாடும் வந்து சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட தூய திருநீர் விற்பனைக்கு வேணும்னா எங்களோட சேனலில் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம்க ஒரு கிலோவினுடைய விலை அறுநூறு ரூபாய்ங்க தமிழ்நாடு முழுக்க கொரியர் அனுப்புறதுக்கு நூத்தி பத்து ரூபா செலவாகுதுங்க ஏழ்நூத்தி பத்து ரூபாய்ங்க ஒரு கிலோ திருநீர் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எங்களோட சேனல்ல மேலே இருக்கு நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளணும் ஒரு வார காலத்திற்குள் கா ஒரு வார காலத்திற்குள்ள உங்களுக்கு கொரியர் மூலியமாக அனுப்பி வைக்கப்படுங்க அதே மாதிரி இப்ப வெயில் காலம் ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நெய் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ நெய் கொடுக்கறோங்க அதுக்கான வெண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா முறையே திரண்டு வர மாட்டேங்குதுங்க ஏன்னா வெயில் காலத்துல சரியான பனி காலத்தில் வர்ற அளவுக்கு வெய்ய காலத்தில் வெண்ணெயினுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க முதல்ல இருபத்தாறுல இருந்து ஒரு முப்பது லிட்டர் பால் தேவைப்பட்ட சூழலில் தற்போதைய சூழல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டுல இருந்து ஒரு முப்பத்தி மூணு லிட்டர் வரைக்கும் பால் வந்து தேவைப்படுதுங்க காங்கை மாட்டு பால்ல இருந்து நம்ம வந்து நெய் எடுக்கிறதுக்கு இருபத்தெட்டுலேருந்து ஒரு முப்பத்தி மூணு லிட்டர் பால் தேவைப்படுதுங்க அதாவது பாரம்பரிய முறையில் மத்துக்கோள் போட்டு செழுப்பும் பொழுது இந்த அளவுக்கு நமக்கு வந்து மெனக்கடல் இருந்தால் மட்டுமே ஒரு லிட்டர் காங்கை மாட்டினுடைய நெய் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் நெய் தேவைப்படும் நண்பர்கள் ஒரு முப்பது நாள் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு காங்கை மாட்டினுடைய நெய்யை நீங்க வந்து வாங்கிக்கலாமுங்க அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க வந்து வேறவுக்கும் கூட தேர்வு செஞ்சுக்கலாமுங்க அதே மாதிரி உங்களுக்கு நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய தொழுபுறம் தேவைன்னா ஈரோடு சுற்றுவட்டார நண்பர்கள் நீங்க நம்மள வந்து நம்ம மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளலாமுங்க ஒரு டிராக்டர் டெய்லரினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க நம்ம வந்து கொடுக்கறது ஈரோடு சுற்றுவட்டார பகுதிகளில் சுத்தமான காங்கை மாடுகளினுடைய உரம் மக்கிய உரம் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளாமங்க ஒரு டிராக்டர் டெய்லர் அளவுக்கான குப்பையினுடைய உரத்தினுடைய விற்பனை விலை இரண்டாயிரத்தி ஐநூறுங்க நீங்கள் வந்து நாலு யூனிட் பிடிக்கிற ஒரு பெரிய ட்ரக்கையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம் இல்லை டிராக்டர்ல ஒரு பத்து ட்ரெய்லர் ரெண்டு டிரெயிலராக மாட்டி உங்க தே தோட்டங்களுக்கு தேவையினாலும் நீங்க வந்து தொழுவுரம் வந்து நம்மகிட்ட வந்து வாங்கிக்கலாமுங்க நேரில் வந்து பார்த்துட்டு வாங்கிக்கலாமுங்க ஏன்னா நம்மகிட்ட வேற எந்த விதமான கலப்பின மாடுகளும் விற்பனைக்கு நம்ம கொண்டு வர்றதும் இல்லை நம்ம அப்படியே ஏதாவது தப்பி தவறி ஆறு மாதம் ஒரு வருடத்துக்குள்ளே ஒரு மாடு அந்த மாதிரி வந்தாலும் அது ஓரிரு நாளில் அது விற்பனை செஞ்சிடறோம்ங்க அதனால் நாட்டு மாட்டு சாணத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்ப நம்ம இதை பால் கறந்துட்டோம் முதல் சிறப்பு கறந்து இரண்டாவது சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னையம் கால அளவுக்கு நுரையோட நம்ம கறந்து வச்சிருக்கிறோம்ங்க அப்போது ஒரு வேலைக்கு இவ்வளோ கரவைத்திறன் இருக்கக்கூடிய நாட்டு மாடுகளும் இருக்கத்தான் செய்யுதுங்க இந்த மாதிரியான மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்குதுங்க நூறு மாடுகளுக்கு ஒரு மாடு ரெண்டு மாடு தான் இந்த மாதிரியான கரவைத்திறன் வருதுங்க ஏன்னா பெரும்பாலும் இந்த மாதிரியான மாடுகள் அவங்க வந்து ஒரு பத்து ஈத்து பன்னிரெண்டு ஈத்துகள் வரைக்கும் வாங்கிட்டு போகிற நண்பர்கள் அவங்க வந்து சொந்த தேவைக்காக வச்சுக்கிறாங்க அவங்க வந்து விற்பனைக்காக கொண்டு வர்றதில்லைங்க இப்போ முதல் சிறப்பில் நம்ம மூணு லிட்டர் கறந்து ஊற்றணும் இப்போ ரெண்டாவது சிறப்பில் அதே மாடு கண் ஊட்ட விட்டு நம்ம சிறப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அறந்து ஊற்றுறோம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க இப்போது ஒரு நாளைக்கு கன்றுக்கு போக ஒரு எட்டு டு ஒன்பது லிட்டர் திறன் இருக்கக்கூடிய மாடுகளும் விற்பனைக்காக வரத்தான் செய்யுது ஆனால் ரொம்ப ஒரு மாதம் ஒரு மாடு இரண்டு மாதங்களுக்கு ஒரு மாடு அந்த மாதிரி தான் விற்பனையாக வருதுங்க இந்த மாதிரியான மாடுகள் வேணாலும் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு முன்கூட்டியே தகவலாக சொல்லி வைக்கலாமுங்க எங்களோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லாம்